ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைக்கப்போரு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் பக்கத்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க ஏரியில். ஸோ அங்கே போய்ட்டு மீன் வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ அதுதான் இந்த லாக் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நான்வெஜ் இல்லாமல் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓடாது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ இந்த டைமுக்கு போனால் தான் அங்கே வந்து பிடிக்கிற இடத்துல போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியும். ஸோ அது வாங்க போய்ட்டு எப்படி பிடிக்கிறாங்க என்னென்னு பார்த்துட்டு நம்ம மீன் வாங்கிக்கிட்டு வரலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அங்கேருந்து எங்கள் அண்ணன் முன்னாடி அனுப்பி நான் என் கசின் கூட பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி நேச்சர் ஃபீல்ஸை பார்த்துட்டே போக. ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் என்ன 45 ஒரே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அங்கேருந்து நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பாவோட வீட்டுக்கு. எஸ், எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சித்தப்பாவையும் எங்கள் தம்பியையும் பிக்கப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஏரிக்கு கிளம்பணும். என்னடா சிவா இது, ஏர்லி மார்னிங் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்கள் கண்ணுக்கு இன்னும் அழகு சேர்க்குற விதமாக நம்மளோட தேசிய பறவை மயில் ரொம்பவே அழகாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஏரிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே கரையில் மீன் வித்துட்ருக்காங்க அண்ட் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வலையை விட்டுட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்ன மீன் வாங்க வந்தோம் அப்படின்னா வவ்வா மீன். எஸ், நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வவ்வா மீனை யூஸ் பண்ணி எப்படி கிரில் ஃபிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ். அவங்கக்கிட்ட ஜிலேபிக்கின்ற மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸில் நமக்கு வவ்வா மீன் இங்கே கிடைக்கல. ஸோ நாங்கள் அந்த வலையிலேருந்து எடுக்கிற இடத்துக்கே போயிட்டு நமக்கு தேவையான சைஸில் அங்கே வவ்வா மீன் இருக்குதான்றதை பார்த்தோம், பட் நமக்கு தேவையான சைஸில் அங்கே வவ்வா மீன் இல்லை. ஸோ அங்கேருந்து பக்கத்து ஒரு ஏரிக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போட்டு மெதுவாக அங்கேருந்து நகர ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்து ஊர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா எங்களை ஒரு ஒத்தடி பாதை வழியாக கூப்பிட்டு போயிருந்தார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல்னு சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒத்தடி பாதை போய்ட்டு ஒரு ஓடையில் கனெக்ட் ஆச்சு. அந்த ஓடையிலிருந்து நாங்கள் அந்த ஊர் ஏரி வரைக்கும் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ட்ராவல்லையே ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ஏன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போகிற வழி ஃபுல்லாகவே ரெண்டு சைட்லேயும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் நடுவில்வே நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மழை காலங்களில் இந்த ஓட வழியாக தான் நம்ம போக வேண்டிய ஏரிக்கு தண்ணீர் வரத்து இருந்திருக்கு. ஒரு வழியாக அந்த ஒத்தடி பாதையை தாண்டி அந்த ஓடையை தாண்டி நம்ம ரைஸ் பண்ண வேண்டிய ஏரிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அந்த ஏரியை சுற்றிக்கிட்டு நாங்கள் அந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே எங்களுக்கு 10 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏரியை சுற்றிக்கிட்டு நம்ம அந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு நேராக வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வலையில் சிக்கிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மீனையும் அவங்க வலையிலிருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க கைஸ். ஃபைனலாக நம்ம தேடி வந்த வவ்வா மீன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மீன் விற்கிற இடத்துல இருக்க ஒவ்வொரு டப்பாவையாக தேடும்போது தான் தெரிஞ்சுது அங்கே வவ்வா மீனே இல்லை. ஸோ வவ்வா மீனே இல்லைன்னு அந்த மீன் விற்கிறவர்கிட்ட கேட்கும்போது தான் அவர் நமக்கு கொடுத்த ஷாக் வேறு லெவல்னே சொல்லலாம்.
அந்த மீன் விற்கிறவர் கடகடன் தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு மூட்டையை அவுத்து வெளியே இழுத்துட்டு வந்தார் கைஸ். என்ன மூட்டை அப்படின்னு உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அது நம்ம தேடி வந்த வவ்வா மீன். எஸ், நம்ம தேடி வந்த வவ்வா மீன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸ்லேயே அங்கே இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.